பிரியன், முதல் பாசுரம் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்லோகான்னு சொல்லணும் இல்லையா, தசாவதாரத்தில் ஸ்லோகத்தில். தேவோ ந சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கேதாம நிலப்த நிர்பர ரசை அத்யக்ஷிதோ பாவுகைஹி யத்பாவேஷு பிருதக் விதேஷ்வனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத்தர்மைரியதர்மினி விஹரதே நானா கிருதிர்நாயிகாம். இல்லை, முதல்ல என்ன சொல்கிறான்னா, அந்த ரங்கநாதனை பார்த்து எவன் எந்த பெருமாள் ஒரு 10 அவதாரத்தையும் எடுத்து ஒரு ஒரு ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பெரிய மேடையில், இந்த ஸ்ரீரங்கம்ன்ற ஒரு மேடையில் இந்த 10 ரோல் பண்ணுறான் இல்லையா பெருமாள். அது எப்படி பண்ணுறான்னா, அவனுடைய அந்த ஒவ்வொரு ரோலும் எல்லா இருக்கிற இந்த பாகவத கோஷ்டிகள் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ரங்கநாயகி தாயார், எல்லாரும் என்ஜாய் பண்ணி மங்களம் வரா மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். அதே சமயத்தில் ரங்கநாதர் வந்து இந்த அவதாரம் திருவவதாரம் எடுக்கும்போது இந்த ரங்கநாயகி தாயாரும் அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரோலும் அவளும் எடுத்துட்டு, ஒவ்வொரு விபவதாரத்துலேயும் அவளும் ஒரு ரோல் எடுத்துட்டு அவர் என்ன தர்மத்தை போகிறாரோ அந்த தர்மத்தில் அதே டியூன், அதுக்கு ஏற்ற மாதிரியே தாயாரும் போகிற மாதிரி அந்த ரோல் எடுத்துட்டுருக்காளாம். ஸோ அவர் ரெண்டு பேரையும் நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணலான்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில், ஹை லெவலில். இதில் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்குது, என்னென்னா, மத்ஸ்ய கூர்மோ வராஹஸ்ச நாரசிம்ஹஸ்ச வாமனஹா ராமோ ராமஸ்ச ராமஸ்ச கிருஷ்ணஹா கல்கி ஜனார்தனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் இந்த மத்ஸ்யக்கூரும் எல்லாம் வராஹனசிம்ஹம்லாம் சொல்லி கடைசியில் ஜனார்தனஹான்னு சொல்கிறதுனால எல்லாமே ஜனார்தனுக்காக போய் சேரும் இந்த ஹோல் அவதாரமும். இந்த ஜனார்தனன்னு சொல்கிறது வந்து இந்த யாரும் வேறு யாரும் இல்லை, இந்த ரங்கநாதர் தான். இந்த ரங்கநாதர் சொன்னால் அந்த ஜனார்தன் ஒண்டி தான் மோட்சம் கொடுக்க முடியும் இல்லையா. மோக்ஷ இஷ்டே ஜனார்தனஹா மாதிரி மற்றவாகிட்டே என்ன வேணால் கேட்டுடலாம். இவங்ககிட்ட கேட்டால் மோட்சம், இவங்ககிட்ட மட்டும்தான் அந்த மோக்ஷ சுகம் கிடைக்கும் இல்லையா. அந்த ஸோ இந்த அவதாரம் எல்லாமே இந்த ஜனார்தனஹான்னு சொல்கிறதுனால இந்த ரங்கநாதர் வந்து சேரணுன்றது ஒரு இது. இதில் இன்னொரு அந்த பாசுரத்தில் பார்த்தோன்னா, இந்த ரங்கேதாமணி லப்த நிர்பர் ரசைர் அத்யக்ஷிதோ அத்யக்ஷிதோ பாவுகைன்னா, எல்லோரும் வந்து அவ்வளோ நமஸ்காரம் பண்ணுறான்னா யாருன்னா, அந்த பாகவத கோஷ்டி ஃபுல்லாக நமஸ்காரம் பண்ணுறான் யாருன்னா, இந்த ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாதனையும். யார் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மேடையில் இந்த 10 இந்த திருவத்தாரம் பண்ண போகிறாளோ அவளை வந்து, அவளுக்கு வந்து எல்லாத்தையும் எல்லாமே அடைஞ்சிட்டா மாதிரி லைஃப்பில் வந்து பூர்ண சுகம் அவளுக்கு கிடைச்ச மாதிரி, பரிபூர்ணமாக அவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கிடைச்ச மாதிரி அவள் சொல்கிற மாதிரி எழுதியிருக்கார் சுவாமி தேசிகன். ஏன்னா அதோடு என்ன ஒன்று, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து அந்த ஒரு நாடகத்தை நடத்த போகிறாள். அந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு இவள் வந்து விட்னஸ் பண்ணிட்டுருக்கா அவர் நடத்தும்போது இந்த பாகவத கோஷ்டியெல்லாம் இல்லையா அந்த ஸ்ரீரங்கத்தில். ஸோ அதனுடைய அனுபவத்தை சொல்கிறார். ஏன்னா அதை பார்க்குறது தான் அந்த முக்தி அடையிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆனந்தம் இல்லையா. அது ஒன்று. இந்த பாத்திரத்தில் அந்த கடைசி ரெண்டு லைன் பார்த்தோம்னா, அந்த தாயாருடைய இது தான் சொல்கிறார், யத்பாவேஷு பிருதக் விதேஷ் அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத்தர்மைர் ஹியதர்மினி விஹரதே நானாக்கிருத்திர் நாயிகா. இது வந்து முன்னாடி ஒரு இதில் பார்த்தோம், அம்சது கேட்டலான்னு தெரியல. அதில் வந்து இந்த தசாவதார ஸ்தவக்கம்னு லக்ஷ்மி சஹஸ்திரத்தில் இருக்குது. அந்த லக்ஷ்மி சஹஸ்திரத்தில் அது ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த 13 ஸ்லோகமும் நம்ம அந்த ஸ்தபகத்தில், அது நான் வந்து ஒரு அம்சம் இந்த முன்னாடி எல்லாருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அவதாரம் பெருமாள் எடுக்கும்போது அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தாயார். அப்புறம் தாயார் எங்கெங்கெல்லாம் இருக்கா அந்த ஹோல் ஒவ்வொரு அவதாரத்திலையும்ன்ற பார்க்கும்போது, எவ்ரி அவதாரம், இப்போ வந்து ராம அவதாரம்னா சீதையாக பிறந்தா அந்த வந்து அவர் தர்மத்தை நடக்கிற மாதிரி வந்து ஷி மேட் ஷூர் ராமா ஃபாலோட் த தர்மா, அவர் பண்ண முடியாதுன்னு இல்லை சொல்கிறேன். இந்த சகதர்மினியாக இருந்தது, கிருஷ்ண அவதாரில் ருக்மிணியாக இருந்தது, அதெல்லாம் தெரிஞ்சிடும்.
இப்போ மற்றபடி பார்த்தோம்னா திடீர்னு வாமனன்னா எப்படி வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 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 ஊர்துவ புண்ட அந்த அவருடைய திருமார்பில் அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பூனல், அதுக்கு பின்னாடி அந்த அந்த அது அது மறைச்சின்னு இருக்க மாதிரி வந்து ஒரு மான் தோல் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து தாயார் தான் இருந்தேன்னு சொல்கிறான் இல்லையா. தாயார் பார்த்துன்னு சிரிச்சுட்டே இருப்பான், இவர் பண்ணுற சேஷ்டையெல்லாம் பார்த்துட்டு. அது முன்னாடி சொல்லியிருந்தேன், அவர் வந்து அவர் இவ்வளோ நம்ம நம்ம ஆத்துக்காரராக இவ்வளோ வந்து நெகோஷியேட் பண்ணின்னு இருக்கார் இந்த மூணு அடி வாங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாளாம். அவர் வந்து தடி தடி ரொம்ப ரொம்ப சத்தம் போடாத, எல்லோரும் கேட்டுற போதுன்ற மாதிரி அது மாதிரி. ஸோ அந்த இதுலேயும் இருந்தார் தாயார். இப்போ மத்ஸ்யம் அவதாரம்னா என்ன, திடீர்னு மீன்னா எப்படி மத்ஸ்யம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மத்ஸ்யம் அவதாரம் அவர் எடுக்கிறதுக்கு காரணமானவளே தாயார் தானா. அந்த தாயாருடைய அவருடைய கண்களை பார்த்தா தான் மீன் மாதிரி இருக்கான். அதை பார்த்த உடனேயே நான் மீன் அவதாரமாக எடுத்து அவர் வேதத்தை தொலைச்சிட்டேன், வேதத்தை எடுக்கிறதுன்ற வேறு விஷயம், பட் எப்படி அவதாரம் எடுக்கலான்றது வந்து அவர் தாயாரை பார்த்தவுடனே தாயாரோட கண்கள் பார்த்தோன்னா மத்ஸ்யம் பண்ணலான்ற மாதிரி மத்ஸ்ய அவதாரம் எடுத்தான்றார். அது மாதிரி இப்போ கூர்மம்னு பார்த்தாள்னா அந்த அந்த பார்க்கடலில் இருக்கு இந்த அந்த அதுலேருந்து தன்னுடைய பத்னியை எடுக்கணுன்ற அவருடைய அவருடைய பெண்ணை எடுக்கணுன்றதுக்காக அவர் திருப்பி எடுத்துன்னு வரணுன்றதுக்காக கூர்மம் எடுத்தார். வராகன் அந்த பூமி பிராட்டியை இது பண்ணது. ரிசம்மனில் நிறைய அவருடைய கோபம்லாம் குறைஞ்சதுக்கு காரணமே இந்த தாயார் இருக்கிறதுனால தான். அந்த தாயாரை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காகவே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு நாரணாவும் சிம்ஹாவும் அந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து காமிச்சிருக்காருன்ற சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொரு அவதாரமும் தாயாருக்கா எடுத்தால் தாயார் கூட இருக்கான்றதுக்கு வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம் இல்லையா. இந்த சீதை சொல்லியாச்சு, நம்ம ருக்மிணி இதை சொல்லியாச்சு, இதெல்லாமே அந்த தாயார் வந்து நம்ம அவர் என்ன இப்போ சீதை எடுத்ததுக்கு காரணமே அவர் ராவணனை அழிக்கணுன்றது வந்து ஒரு ஒரு இதுவாக இருந்தாலும் அவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவரை விட்டு பிரியாமல் அவளும் வந்து ஒரு பறந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுண்டு இல்லையா, அவளும் வந்து அந்த தர்மத்துக்காக இது பண்ணுறா இல்லையா. அதுதான் வந்து இங்கே சொல்ல வர்றார். எல்லாமே வந்து பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி தாயார் நடந்துக்கிறான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இவா ரெண்டு பேரும் வந்து காரணமே அந்த தர்ம சம்ரக்ஷணம் தான் இல்லையா. சாது ரக்ஷணம் பண்ணுறது, தர்ம ஸ்தாபனம் பண்ணுறது இல்லையா, சன்ஸ்தாபனம் இல்லையா, நல்லா இது நிலச்சி நிற்கிறதுக்காக பண்ணுறது. அந்த ரெண்டுமே அந்த கீதாச்சாரியன் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே மாரி அதுக்காக அவதாரம் பண்ணுறான் பெருமாள். அந்த பெருமாளுடைய திருவவதாரம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அந்த சாதுக்கு பக்கத்திலேயே வந்திருக்கணுன்ற மாதிரி பெருமாளுடைய இச்சை. அப்புறம் அந்த மாதிரி ஒரு அவதாரம் பண்ணும்போது நம்ம அங்கே பிறந்திருந்தோமே ஆனால் எனிபடி கேன் ரீச், அவ்வளோ கிட்ட ஆக்சஸ் இருக்கும் பெருமாள் கிட்ட இல்லையா. எல்லா சேத்தன அச்சேத்தனங்களுக்கு அப்படி தான் பார்த்துன்னா, அந்த ராமர் வந்து கடைசியில் வந்து திருப்பியும் அவர் வந்து ஸ்ரீவைகுண்டம் திரும்பும்போது அந்த சேத்தனமோ அச்சேத்தனமோ எல்லா வஸ்துக்களும் அவனுடைய அப்படியே வந்து அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் பெருமாள் வந்து இந்த தர்மத்தை இது ஸ்தாபனம் பண்ணி திருப்பியும் எல்லோரையும் வந்து கூண்டு போகிற மாதிரி. ஸோ இந்த ஹோல் எப்படி அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நாடகம் நடத்த போகிறான்றதை காட்டுற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் அமைச்சிருக்கார். கே அடியன் தாசன்.